வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க விஜய் சிவி. இன்னைக்கு நச்சுன ஆட்டுக்கால் சூப் வச்சு சுருக்குன குடிக்க போறோம், வாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போயிடலாம். ஆட்டுக்கால் கழுவுறதுக்கு இருந்துட்டு முதல்ல என்ன செய்யணும்னா, தேங்காய் மஞ்சள் எடுத்துட்டு மேல இருக்க மசியை நல்லா தேய்க்கணும். அப்போ தான் நல்லா வெள்ளையாகும். நம்ம நல்லா ஒரு ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணிட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மசியெல்லாம் போயிருச்சு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ரெண்டு ஆட்டுக்காலுக்குமே? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும். நல்லா தேய்க்கணும், நல்லா வர 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 வரன்னு தேய்ச்சிங்கன்னா தான் நல்லா மசி ஃபுல்லாக போகும். யாராவது மேலே கோபமெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, இதில் காட்டி விட்ருங்க வச்சு தேய்க்கிறதுல. இப்போ நம்ம ஆட்டுக்காலை வந்து கண்டம் துண்டமாக வெட்ட போகிறோம். நம்ம ஆட்டுக்கால் நம்ம வெட்டி வச்சிட்டோம். இனி நம்ம அடுத்தது இருந்துட்டு பூண்டு சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே லேசாக தட்டிக்கலாம். சும்மா இந்த மாதிரி தட்டினாலே போதும். தோலெல்லாம் எடுக்க வேணாம் பூண்டுக்கு, ஏன்னா பூண்டு தோல் வந்து ரொம்ப நல்லதான். நம்ம இப்போ இருந்துட்டு வெர்ஜின் சிசுமி ஆயில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் பேரை தான் இங்கிலீஷில் சொன்னேன், அவ்வளோதான். அப்புறமா நம்ம இருந்துட்டு சீரகம், சோம்பு, குறுமிளகு, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, அப்புறமா இந்த மராட்டி முக்கு எடுத்திருக்கேன், எண்ணெயில் போட்டுருவோம். மூணு வரமிளகா போட்டுக்குவோம். நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், இப்போ நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக வருது. என்னை விட்டு அப்படியே நான் பின்னால் விழுந்துருவோம் போல் அந்தளவுக்கு அப்படியே தூக்கி வீசுது வாசனை. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், சொல்லலாம் ஊறுது. இப்போ வந்து நம்ம ரெடியானவுடனே ஒரு குட்டி கிண்ண, குட்டி கிண்ணம் இல்லை, பெரிய கிண்ணத்தில் ஊற்றி கல்ப்பாக அடிக்க வேண்டியது தான். பாருங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு சூப்பு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இப்போ சூப் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா காலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து வெங்காயத்தாள் சேர்த்த போகிறோம். இப்போ போய் நான் கொஞ்சம் வெங்காயத்தாள் பறிச்சுட்டு வந்து இதில் போட போகிறேன்.
லக்ஷ்மண்ணா இந்தாங்க சூப் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லக்ஷ்மண்ணா. சூப் இருந்துட்டு பிரமாதமாக வந்திருக்கு. அப்படியே ஆட்டுக்கால் பாருங்க, அப்படியே சதை அப்படியே கழுண்டுக்கிட்டு வருது. இங்கே பாருங்களேன், அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. மறக்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கவங்க கிடையாது, யார் வேணால் குடிக்கலாம். சும்மா அப்படியே வாங்கி சும்மா அப்படியே கிண்ணம் கிண்ணமாக இறக்கிட்டு படுத்துங்கிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நானும் போய் குடிக்க போகிறேன். லக்ஷ்மண்ணா நம்ம இன்னொருக்கா பூத்திக்கலாமா? பூத்திக்கலாம். சரிங்க லக்ஷ்மண்ணா, பை சொல்லிடலாம் உங்களுக்கு. நம்ம போய் அடுத்த கப் சாப்பிட்லாம். பை பை.